ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஒரு 4-5 ஸ்பூன் நிறையவே விட்டுக்கணும். நல்லெண்ணெய் தான் போடணும். நல்லெண்ணெய் போட்டதும் கொஞ்சமாக கடுகு போடணும். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடணும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடணும். வெந்தயமும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா 2 பெரிய பூண்டு அளவுக்கு வெள்ளைப்பூண்டை உரித்து அதில் சேர்த்துக்கணும். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் அதில் போட்டு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கணும். அந்த வெங்காயத்தை பூண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கிற அது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வரணும், பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா நாம் வதக்கணும். இந்த குழம்புக்கு நாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நார்மல் எண்ணெய் சேர்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. கூடிய மட்டும் எல்லாருமே நல்லெண்ணெய் சேர்க்குறது நல்லது. அதே நேரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாயையும் அதுலேயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். எல்லாமே நல்லாவே வந்து குழஞ்சி எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். அந்த பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எண்ணெய் மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு இது மூணையும் சேர்க்க போகிறோம். பார்த்துங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், எல்லார் வீட்லேயும் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, மிளகாத்தூள் எல்லாமே கலந்து போட்டு மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம். அந்த மிளகாத்தூளையே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் எப்படி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே வீட்டில் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். அந்த மிளகாத்தூளை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். 1-2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நல்லா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றையும் வதக்கி எடுக்கும் போதும் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து 1 எலுமிச்சைப்பழம் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை வடிகட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கிறதுக்கப்புறம் நல்லா சேர்ந்து கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதும் ஒரு குழம்புனா ஒரு திக்கான பதத்துக்கு வரும். அந்த மாதிரி வரும்பொழுது நாம் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா ஒரு திக்கான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு இப்போ நான் 1 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்தேன். இப்போ தண்ணி நல்லா சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அது வந்து நல்லா வந்து கொதிச்சு வரும். இப்போ நல்லா வந்து அது கொதிச்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா திக்காகவே வரணும். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நல்லா வந்து அதை கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியுது எண்ணெய்லாம் மேலே தனியாக திரிஞ்சு வருது. குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.